கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல விதமான ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு வருது அது அது குறித்து பேதுரு ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார் பாருங்கள் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆறு ஏழு படிக்கிறேன் பாருங்கள் இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படு படுகிறீர்கள் ஏனெ ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள் என்ன சொல்ல பாருங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் ஓகே இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் நல்லா நல்லா பாருங்கள் அவசியம் துன்பப்பட வேண்டியது அவச அவசியம்னு சொல்கிறாரு ஏன்னா இப்பொழுது கொஞ்ச காலம் ஓகேங்களா கொஞ்சம் காலத்துக்கு நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது பாடுகள் இருக்குது பல விதமான சோதனைகள்னாலே துன்பப்படுகிறீர்கள் நம்ம பல விதமான சோதனைகள் நம்மளை தேடி வருது அது அதனால் நம்ம துன்பப்படுகிறோம் அழுந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டது இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அதான் என்ன சொல்கிறாரு அழிந்து போகிற இந்த பொண்ணு சரிங்களா அழிந்து போகிற இந்த பொன் கோல்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எப்படி ரக்கினியில் போட்டு அதை எழு எரிச்சு அதோடைய அதோடைய குவாலிட்டியை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அதோடைய பியூரிட்டியை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அது அதை காட்டிலும் நிரந்தரமாக இருக்கிற அந்த விசுவாசம் ஓகே இட்டர்னல் ஓகே நித்திய நித்தியமாக இருக்கிற அந்த விசுவாசம் ஓகே உங்களை நித்திய வாழ்க்கைக்கே குவாலிஃபை பண்ண அந்த விசுவாசம் விசுவாசம் சோதிக்கப்பட ப படணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் சோதிக்கப்படணும் சோதிக்கப்படணும் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த எல்லா விதமான சோதனைகள் தெரியும் ஒரு சில சோதனைகளை தாங்க முடியாத அளவுக்கு பெரிய சோதனைகள் அந்த சோதனைகள் நம்மளோ ரெசிஸ்ட் பண்ணணும் தாங்கணும் என் பண்ணணும் சரிங்களா அதை நம்ம கடந்து வரணும் அது வரும்போது தான் ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும் நம்மளும் அவர் வெளிப்படும் போது நாமளும் மகிமைப்படுத்தப்படுவோம் அதான் இந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்கள் யார் யார் நம்மளுக்கு ப்ராப்ளமில் நிறைய பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வசனங்களை சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள் ஆண்டவரங்களோடு இருப்பார் ஆமாம்